சுசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலாநிதயே நமஹ. புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் 13வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம். இப்ப காட்சி என்னன்னா, வடுவூரிலே சீதை ராமனுக்கு சுந்தர காண்டத்தில் ஹனுமான் செய்த சாகசங்களை எல்லாம் சொல்லி வருகிறாள். இப்போ 13வது ஸ்லோகத்துல என்ன சாகசத்தை சொன்னால், ராமன் எப்படி புன்னகைத்தான்கிறத அனுபவிப்போமா. உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளி இருக்கும் ஹனுமான் சீதாராமர்கள் முன்பு வாங்கோ ஸ்லோகத்தை சேவிப்போம். மைனாகேன கிரீஸ்வரேன மகிதா சோயம் ஹனுமான் கபிஹி மத்தியே மார்க்கம் அனந்த விக்ரம நிதிஹி யாத்தோகிரா மைதிலி ஆகத்யாத்ர தவானனே முதமதாத் இத்யாக சாமே சகி சுவாமின் இத்யவனீசுதா முககிரா மந்தஸ்மிதம் பாதிதே என்பது ஸ்லோகம். இப்ப சீதை ராமன்ட்ட சொல்றாளாம், என்னுடைய தோழி சரமா இருக்காளே விபீஷணன் மனைவி, அவ எங்கேயோ கேட்டு அறிஞ்சின்றிருக்கா ஹனுமான் எப்படி கடல் தாவி வந்தான்ங்கிறதெல்லாம் தெரிஞ்சின்றிருக்கா போல இருக்கு. அதனால அவளும் ஒரு அனுமானத்துல சொன்னாலோ கேட்டு அறிந்து சொன்னாளோ, ஆனா சரமா ஒரு விஷயம் சொன்னான்னா சீதை. என்னன்னு கேட்கிறான் ராமபிரான். அப்போ சீதை சொன்னாளாம், மைனாகேன கிரீஸ்வரேன மகிதா சோயம் ஹனுமான் கபிகி. இவன் இலங்கையை நோக்கி பறந்து வருகிறான் அல்லவா, சோயம் ஹனுமான் கபிகி, ஹனுமான் என்ற இந்த வானரம். மத்தியே மார்க்கம் அனந்த விக்ரம நிதிகி, அனந்த விக்ரமம் எல்லையில்லாத பெருமை படைத்த, பராக்கிரமம் படைத்த, எல்லையில்லாத பராக்கிரமத்துக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கக்கூடிய ஹனுமான் வழியில என்ன பண்ணான்னா, மைனாகேன கிரீஸ்வரேன மகிதஹா, கிரீஸ்வரனான மைனாக்கம், கிரினா மலை, கிரீஸ்வரன்னா மலைக்கெல்லாம் தலைவன், கிரிக்கு தலைவனான மைனாக்கத்தாலே இவன் கொண்டாடப்பட்டிருக்கிறான். கிரி என்றால் மலை, கிரியின் தலைவன் கிரீஸ்வரன் மைனாக்கம். அப்ப கிரியின் தலைவனான மைனாக்கம் இவன் அப்படி கொண்டாடி இருக்கார். ஆஹா, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா, எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி தெரியுமான்னு வழியில கிரியின் தலைவன் இவனை கொண்டாடி இருக்கிறார். அப்படி கொண்டாடப்பட்டுத்தான் இவன் இங்கே வந்திருக்கிறான். யாத்தோ கிரா மைதிலி ஆகத்யாத்ர தவானனே முதமதாத், கிரியின் தலைவனால் கொண்டாடப்பட்டு இங்கு வந்த ஹனுமான் என்ன பண்ணான்னா, தானும் கிரீஸ்வரன்கிறத நிரூபிச்சான். ஏன்னா தன்னுடைய கிர்ராலே உனக்கு ஆனந்தம் கொடுத்துட்டான்னாலும் சரமா. அது என்ன கிர்னா, என்னன்னா சான்ஸ்கிரிட்ல கிர் என்ற வார்த்தை வார்த்தையை குறிக்கும், பேச்சை குறிக்கும். அப்போ கிரினா மலை, கிரீஸ்வரன்னா மலைக்கு தலைவன் ஒரு அர்த்தம், கிர்னா வார்த்தை, கிர் ஈஸ்வரன், கிரீஸ்வரன்னா வார்த்தைக்கு தலைவன் ஒரு அர்த்தம். அப்போ கிரி ஈஸ்வரனான மைனாக்கம், மலைகளின் தலைவனான மைனாக்கத்தாலே பெரிதாக கொண்டாடப்பட்ட ஹனுமான் இங்க வந்தான். கிர் என்ற தன் வார்த்தையை சொல்லின் செல்வன் பேசினா, சீதா அவன் பேசின வார்த்தையை கேட்டு உனக்கு எவ்வளவு ஆனந்தம். அப்ப அவன் என்ன பண்ணிட்டான், கிரி ஈஸ்வரனாலே கொண்டாடப்பட்ட அவன் கிர் ஈஸ்வரனாக, சொல்லுக்கு தலைவனாக அவன் விளங்கி தன்னுடைய சொற்கள் என்னும் கிர்ரால உனக்கு மங்களத்தையும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்துட்டு போயிட்டானே. ஆகையினால கிரீஸ்வரன்னா மலைக்கு தலைவன் ஒரு அர்த்தம், கிர் ஈஸ்வரன்னா வாக்குக்கு தலைவன் ஒரு அர்த்தம். அப்போ மலைக்கு தலைவனாலே கொண்டாடப்பட்ட அவன் வாக்குக்கு தலைவன் என்பதை நிரூபித்து உனக்கு ஆனந்தம் கொடுத்தானே என்று சரமா சொன்னாள் அப்படின்னு. இத்தியாக சாமியே சகி சுவாமின் இதி, அதனால சுவாமி ராமபிரானே இப்படி சரமா அரியனிடம் சொன்னாள் என்று. இதி அவனி சுதா முககிரா, இப்படி சீதை சொன்னபோது மந்தஸ்மிதம் பாத்திதே, ராமா உன் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை ஒளி வீசியதே என்று ரசிக்கிறார் வில்லூர் சுவாமி. அப்ப ஸ்லோகத்தின் திரண்ட பொருள், சரமா சீதைட்ட சொன்னாலாம் இந்த ஹனுமான் இருக்கானே வர வழியில மைனாக்கம் என்ற கிரியின் தலைவனாலே கொண்டாடப்பட்டான், இங்க வந்து கிர் என்ற வார்த்தையின் தலைவனாக, கிர்ரின் தலைவனாக விளங்கி உனக்கு தன் கிர் வார்த்தையாலே மங்களத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்துட்டான் அப்படின்னு அவள் சொன்னாள். அதை சீதை இப்ப ராமன்ட்ட எடுத்து சொல்ல, அதை கேட்டு ராமா உன்னுடைய முகத்திலே ஒரு புன்னகை ஒளி வீசுகிறது. இப்ப புன்னகைக்கான காரணம் என்னன்னா, சீதை பயன்படுத்திய ஸ்லேஷ அலங்காரம். சம்ஸ்கிருதத்துல ஸ்லேஷ அலங்காரம் பா, தமிழ்ல ஸ்லேடைன்னு சொல்லுவோம், ஆங்கிலத்துல பியூஎன் பன் அப்படின்னு சொல்லுவா. சீதை என்ன பண்ணிட்டா, மைனாகமும் கிரீஸ்வரன் ஹனுமானும் கிரீஸ்வரன் சொல்லிட்டா. இது ஆக்சுவலா சரமா சொன்ன வார்த்தை, அதை ரீப்ரொடியூஸ் பண்றா. ஏன்னா கிரீஸ்வரன்கிறத ரெண்டு விதமா பிரிக்கலாம், கிரிக்கு ஈஸ்வரன் கிரீஸ்வரன், மலைக்கு தலைவன் கிரிக்கு ஈஸ்வரன், கிர்ருக்கு ஈஸ்வரனும் கிரீஸ்வரன் தான், கிர் ஈஸ்வரன் கிரீஸ்வரன்,
கிருனா வார்த்தை, வார்த்தைக்கு தலைவனும் கிரீஸ்வரன் தான். அப்போ மைனாகம்ங்கிற ஒரு கிரீஸ்வரனாலே கொண்டாடப்பட்டு வார்த்தைங்கிற கிர் ஈஸ்வரனாக இவன் விளங்கி வார்த்தையால மங்களம் கொடுத்தான்னு சரமா சொன்ன வார்த்தையே சீத்தை சொன்னா இல்லையா, அந்த பண்ணை கேட்டு ஸ்லேடையை கேட்டு ராமன் புன்னகை செய்திருக்கிறான். இது புன்னகைக்கான காரணம். ஏன்னா இதை எப்படி உள்ளூர புரிஞ்சுக்கலாம்னா, கிர் ஈஸ்வரன்னு மைனாகத்தை சொன்னதையே வார்த்தைக்கு தலைவன் நாம புரிஞ்சிடணும்னா, அப்போ வார்த்தைக்கு தலைவனால் ஏற்கனவே பாராட்டப்பட்டு தான் அவன் வந்திருக்கான். அப்போ வார்த்தைக்கு தலைவன் ஒருத்தனை பாராட்டியிருக்காருனா அவன் வார்த்தை சொல்ல கேட்கணுமா? அதனாலதான் சீத்தைக்கு அந்த வார்த்தையை கேட்டு ஆனந்தம் வந்திருக்கு. அதனால கிரீஸ்வரனால் கொண்டாடப்பட்டது மட்டும் இல்ல, கிர் ஈஸ்வரன்னு ஒருத்தர் இருந்தாலும் ஹனுமானுடைய பேச்சை கொண்டாடாமலா இருப்பார். அதனால வார்த்தைக்கு தலைவன் கொண்டாடக்கூடிய பேச்சுன்னா அவன் வார்த்தையும் ஆனந்தம் தரத்தானே செய்யும். அந்த உட்பொருளை நினைத்து ராமன் புன்னகை செய்தான். ரெண்டு, இந்த புன்னகை உணர்த்தும் ஹனுமானுடைய கல்யாண குணம் என்னன்னா, அவருடைய பேச்சுதான் சொல்லின் செல்வன்னு பெயர் பெற்றவராச்சே, வாக்கியஜன்னு பெயர் பெற்றவனாச்சே, அவரை போல் பேச முடியுமா? வாக்பட்டுத்துவம், அவர் தானே அருளக்கூடியவர். அந்த அனுமானுடைய பேச்சு அது சீதைக்கு ஆனந்தம் தந்ததுன்னு அவருடைய நாவன்மையின் சான்று அந்த கல்யாண குணத்தை தான் இந்த ஸ்லோகம் எடுத்து காட்டுகிறது. மூணாவது, இதை ரசிக்கிறவாளுக்கு என்ன பலன்னா, ஈஸ்வரனால் ஹனுமான் கொண்டாடப்பட்டார் இல்லையா, அதுபோல இந்த ஸ்லோகத்தை சேவிக்கக்கூடிய நமக்கும் நம் தகுதிக்கு ஏற்ற நல்ல பாராட்டுகள் கிடைக்கும். பாராட்டுக்கே நாம மயங்கிடக்கூடாது, ஆனா உரிய ரெக்கக்னிஷன்ங்கிறது கிடைக்கணும் இல்லையா. அப்ப மாபெரும் சபைகளில் நாம் நடக்கும் போது நமக்கு மாலைகள் விழும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் என்று போற்றி புகழும்படி நமக்கு தேவையான அந்த பாராட்டுகள் அது அவசியம் கிடைக்கும்படியாக சீதாராமர்களும் அனுமானும் அனுகிரகம் பண்ணுவா. வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சுடுவோம். மைனாகேன கிரீஸ்வரேன மகிதகா சோயம் ஹனுமான் கபிஹி மத்தியே மார்க்கம் அனந்த விக்ரம நிதிஹி யாத்தோகிரா மைதிலி ஆகத்யாத்ர தவானனே முதமதாத் இத்யாக சாமே சகி சுவாமின் இத்யவனீசுதா முககிரா மந்தஸ்மிதம் பாதிதேன்னு சொல்லுவோம். உரிய பாராட்டுகள் ரெக்கக்னிஷன் அவசியம் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.